Students, the example 6.4. With the usual notation, in any triangle ABC, prove that A by sine A is equal to B by sine B is equal to C by sine C. அப்படின்ற ப்ரூவ் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது எனி ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துருப்பாங்க க்வெஸ்சனில். நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏபிசி அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வழக்கம் போல் அதே தான், இன்டீரியர் ஆங்கிள்னா ஏ, பி வெக்டர்ஸ்னோட இன்டீரியர் ஆங்கிள் பி, சி என்ற வெக்டர்ஸ்னோட இன்டீரியர் ஆங்கிள் சி, ஏக்கு ஆப்போசிட்டில் ஏ வெக்டர் இருக்கும், பிக்கு ஆப்போசிட்டில் பி வெக்டர் பாஸ் ஆகும், சிக்கு ஆப்போசிட் சைடில் சி வெக்டர் பாஸ் ஆகும். ஸோ இது எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு பை மைனஸ் பி, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பை மைனஸ் பி. இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதனுடைய பை எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பை மைனஸ் சி, இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பை மைனஸ் ஏ. சரிங்களா? இப்போது இது நம்ம இந்த மெத்தடை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம டைரெக்டாக நம்ம கொண்டு போகலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி வழக்கமாக எழுதுவோம்னா, ஆஃப் இன்ட்டு இது வந்து ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது ஏரியா இஸ் ஈக்குவல் டு இது நாட் ஓன்லி திஸ் ஒன் ஆஃப் இன்ட்டு என்னென்னா பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். இந்த ரெண்டு சைடும் எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு சைடு எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, இதுவும் நம்ம எடுத்துக்கலாம் ஆஃப் இன்ட்டு. ஸோ நீங்கள் எந்த ரெண்டு சைடு வெக்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்து மேக்னெட் எடுத்திங்கன்னா அது நம்மளுக்கு என்ன வரும், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இந்த ஆஃப் ஆஃப் என்ன நம்மளுக்கு எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர், மேக்னிட்யூட் ஆஃப் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து டைரெக்டாக நம்மளுக்கு உண்டான ஃபார்முலா. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னிட்யூட் ஆஃப் ஏ, இது மேக்னிட்யூட் ஆஃப் பி. இப்போ சைன் தீட்டா கிராஸ் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும், சைன் வந்துடணும். ஸோ சைன் இங்கே பாருங்கள், ஏக்கும் பிக்கும் பிட்டிவீன் இருக்கிற ஆங்கிள், ஏ இது பி இது, பிட்டிவீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை மைனஸ் சி. சரிங்களா? அதனால் இது வந்து பை மைனஸ் சி. அதே போல் இங்கே பி, ஸோ மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டார், மேக்னிட்யூட் ஆஃப் சி வெக்டார். பிக்கும் சிக்கும் சாரி இது பி இருக்குது, இங்கே சி இருக்குது, இது பிட்டிவீன் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை மைனஸ் ஏ. இன்னும் சொல்லப்போனால் சிம்பிளாக சொல்லாங்க, அதெல்லாம் பார்க்கணும் கூட டயக்ராம் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, பி இருக்குது சி இருக்குது இல்லை ஏ, அப்போ நம்மளுக்கு சைன் ஆஃப் பை மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சிஏ. இப்போ மேக்னிட்யூட் ஆஃப் சி, மேக்னிட்யூட் ஆஃப் ஏ, சி இருக்குது ஏ இருக்குது எது இல்லை பி இல்லை, அப்போ சைன் பை மைனஸ் பி. ஸோ நம்மளுக்கு இன்னொன்று தெரியும், என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாரி சைன் ஆஃப் பை மைனஸ் தீட்டா, விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா. அப்போ இங்கே இது ஏ இது பி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் சைன்ஸ், இது பி இது சி இது என்ன எழுதலாம்னா சைன் ஏ, இது சி இது ஏ அப்படி எழுதலாம், இது வந்து என்ன எழுதலாம் சைன் பி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், ஏபிசியால் அப்படியே டிவைட் பண்ண, அப்போ ஏபி சைன் சி டிவைட் பை ஏபிசி, இங்கே பிசி சைன் ஏ டிவைட் பை ஏபிசி, இங்கே சிஏ சைன் பி டிவைட் பை என்னதுனா ஏபிசி. அப்போ ஏபி ஏபி நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும், அப்போ சைன் சி டிவைட் பை சி, இங்கே பிசி பிசி கேன்சல் ஆகிடும், இங்கே சைன் ஏ டிவைட் பை ஏ, இங்கே சிஏசிஏ கேன்சல் ஆகிடும், அப்போ உங்களுக்கு சைன் பி டிவைட் பை பி. ஸோ டேக் ரெசிப்ரோக்கல். அப்போ உங்களுக்கு என்ன எழுதுனா ஏ டிவைட் பை சைன் ஏ, இது பி டிவைட் பை சைன் பி, இது வந்து சி டிவைட் பை சைன் சி. அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். சரிங்களா? சயின்ஸ் ப்ரூவ். தேங்க்யூ.